திருச்சி மாவட்ட எம்பி கனிமொழியை பற்றி அவதூறு பாடல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எம்எல்ஏக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி கமிஷனரிடம் திருச்சி மகளிர் அணியினர் புகார். திருச்சி மாவட்ட திமுக மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தலைமையில் திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் இன்று காலை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் காமினியிடம் புகார் மனு அளித்தனர். அந்த புகார் மனுவில் கூறியிருப்பது, திராவிட முன்னேற்ற கழக திருச்சி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக இருந்து வருகிறேன். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி மதுரையில் நடந்த அதிமுகவின் மாநாட்டில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் அநாகரிகமான முறையில் பேசியும் பாட்டு பாடியும் கொலை மிரட்டல் விடுத்தும், இதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்களை பெண்ணென்று கூட பாராமல் அவரை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக அவமானம் படுத்தும் விதமாக அவரை பற்றி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசி பாடல் பாடினர். இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கண்டு ரசித்து கைதட்டி சிரித்தனர். இந்த செயல் எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் அனைத்து தலைவர்கள் மற்றும் தற்போதைய அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடானது தனிமதிந்த சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் மற்றும் உண்மைக்கு மாறான தனிப்பட்ட முறையில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் அநாகரிகமாகவும் மற்றும் பெண்மையை கேவலப்படுத்தும் விதமாகவும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் உள்ளது. எனவே அவதூறு பரப்பி பாடல் பாடிய நபரையும் அதனை கேட்டு ரசித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசார் கமிஷனரிடம் காமினியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது திமுக மகளிரணி துணை அமைப்பாளர்கள் துர்காதேவி, சுகுணா, முத்துராஜ், பூர்ணிமா மற்றும் நிர்வாகிகள் சித்ரா, ஜெயலட்சுமி, ராஜேஸ்வரி, சரண்யா உள்ளிட்ட மகளிர் அணியினர் உடன் இருந்தனர். முன்வரிசையில் அமர்ந்து கவனித்த எல்லா தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே கைதட்டி சிரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் யாருன்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு காரணமாக இருந்த இந்த பாடலுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் அந்த கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்மளுடைய அந்த மாநாட்டை நடத்தக்கூடிய எடப்பாடியார் மீது நடவடிக்கை எடுக்கணும், அந்த பாட்டு பாண்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தமிழக முதல்வர் காதுக்கு போனால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில் பெண்களுக்கு ஒரு நல்லாட்சி நடக்கணும்னாக்கா, ஒரு பாதுகாப்பு வேணும்னாக்கா, இது மாதிரி பேசுறத வன்மையாக உடனடியாக கண்டிக்கணுன்றதுக்காகத்தான் இமீடியட்டாக நாங்கள் முந்தானத்தில் நடந்த விஷயத்தை இப்பயே மகளிரின் சார்பில் அந்த புகாரை நாங்கள் தெரிவிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது மட்டும் இல்லை, இனிமே இது மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்துச்சுன்னா மகளிரணி சார்பில் அடுத்த என்ன விதமான ஆர்ப்பாட்டங்களோ அல்லது நாங்கள் இறங்கி செய்யறதுக்கு களத்தில் இறங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி. நடந்த விஷயத்தை இப்பயே மகளிரணி சார்பில் அந்த புகாரை நாங்கள் தெரிவிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது மட்டும் இல்லை, இனிமே இது மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்துச்சுன்னா மகளிரணி சார்பில் அடுத்த என்ன விதமான ஆர்ப்பாட்டங்களோ அல்லது நாங்கள் இறங்கி செய்யறதுக்கு களத்தில் இறங்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.